பிடிஎஸி நண்பி எங்களுக்கு வணக்கம் கைஸ் ஸோ நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ப்ரோ அவங்க பசங்க வந்து சென்னைக்குலாம் வர மாட்டாங்களா எங்கள் ஊருக்குலாம் வரமாட்டாங்க அப்படிலாம் சொல்லி நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க நான் ஸோ அந்த டைம் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்லாம் இருக்கு சேஃப்டிலாம் இருக்குதுன்னு சொன்னேன் ப்ரோ என்ன ப்ரோ சேஃப்டி நாங்கள் இருக்கும்போது எங்கள் பசங்களை தொட்டுற முடியுமா எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட முடியுமா அப்படிலாம் கேட்டிங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த வீடியோ இருக்க போது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வசங்களுக்கு வந்து கொலை மிரட்டலாம் வந்துட்டு இருக்கு அது நோட்டீஸ்லாம் வந்துட்டு இருக்குது இது வந்து உண்மையா இல்லையா ட்ரூ ஆஃப் ஏக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் செக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக அப்படி ஒரு நோட் வந்திருக்கு அப்படி ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி இருந்துச்சுன்னா அதை அழுத்தி விட்டு அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் வரும் அப்போ தான் நான் நான் போகிற டெய்லி பிட்டல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ப்ளஸ் பீட்டஸ் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுப்பீங்க ப்ளஸ் ட்ரெண்டிங் இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் லைக் கழுத்திட்டு உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் தான் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ கேவிங்க நீங்கள் ப்ரோ என்ன ப்ரோ இது கொலைமேட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்க பயமாக இருக்கே ப்ரோ அப்படிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்காம்போது உங்கள் பசங்களை தொட்ட முடியுமா முடியாது தான் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அது மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க எல்லாம் ப்ரோ ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டோன்னா இல்லை ஒரு பிக் ஃபேனால் ஒரு பெரிய ஆளாகிட்டோன்னா ஒரு சம்ம வாழ்க்கை தானே ப்ரோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்போது நீங்களே யோசிச்சுப்பரேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹாப்பி அண்ட் ஜாலியாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ அதோட கொடூரமாக ஹார்டாக இருக்குன்னு அந்த வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரைவசியும் உங்களால் லீக் பண்ண முடியாது உங்கள் பிரைவசி ஸ்பேஸ் உங்களுக்குன்னு இருக்கும் அதை யார் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும் ப்ளஸ் உங்களுக்கேயாச்சும் பிரச்சனை வந்தால் அதை வெளில சொல்ல முடியாமல் இருக்கும் ஏன்னா ப்ரைவசி நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ அதை யாரும் சொல்ல முடியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் அவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஸோ பிடிஎஸ் வந்து ஃபஸ்ட் லைன் ஃபாலோ பண்ணுறவங்க அதாவது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிடிஎஸ்க்கு வந்து அடிக்கடி வந்து ட்விட்டராக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் ஒரு கொலை மிரட்டல் அதாவது டெத்து த்ரெட்ஸ் அப்படிம்பாங்க ஸோ அது வந்து வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி ஃபாலோ பண்ணிருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுலேயே ஒரு முக்கியமான ஆவர்த்தி இருக்கா ஸோ தப்பாக எதுவும் சொல்லணும் தப்பாக எதுவும் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க முக்கியமான ஒருத்தி இருக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவளை கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா ஆன்டி பிடிஎஸில் வரனே சொல்லுவாங்க இல்லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிக் ஹேட்டர் அதாவது எப்படி நம்ம பசங்க வந்து நல்லதில் வந்து நம்ம பசங்க இப்படி பீக் அண்ட் ஹையில் இருக்காங்களோ அதேமாரி ஹேட்டர்ஸில் வந்து இதுதான் தான் ஆஃப் சைடில் வந்து ஹைன்னு சொல்லுவாங்க இவ்வளோ ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க கேப் ஆஃப் கில்லர் அதுலேயும் ஸ்பெஷலாக ஜிமினுக்கு தான் ஸ்பெஷலாக டார்கெட் பண்ணி வந்து பீடிஎஸ் ஜிமீனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக இந்த மெரட்டெல்லாம் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க ஸோ ரீசெண்டாக கூட ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அது உண்மையாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் எப்படி ஃபேக்குங்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அது எந்த ஏஜென்சியும் எதுவுமே அஃபிஷியலாக இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தால் சொல்லலை ப்ளஸ் வந்து நான் இது பீட்டி சைடில் வந்து பிங்க் விலா ஸோ எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் என்னைக்கு அப்படி எந்த விஷயம் நடந்த மாதிரி எனக்கும் தெரில அந்த நோட்டீஸில் அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ஜாங்கிற பொண்ணு வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து கேபாப் கில்லர் நிறையா கொலை மிரட்டல் விட்டுட்டுருப்பா இப்போ திருப்பி வந்து ஆக்டிவ் ஆகிட்டா அகெயின் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துட்டா திருப்பி பார்த்திங்கன்னா பீடெஸ் ஆர்மியாக இருக்கட்டும் இல்லை எக்ஸலக்ஸாக இருக்கட்டும் ப்ளிங்ஸாக இருக்கட்டும் ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு கொலைமெரட்டல் கொடுக்க போகிறதா வந்து நான் ரெடியாக இருக்கேன் கேபாப் கில்லர் ஆக்டிவேட் ஆகிட்டா ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்துட்டு இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஜிமினுக்கு ஒரு கொலை மெட்டல் கூட விட்டுருந்தா உங்களுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணியிருந்தால் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுக்கும் நான் கூட ஒரு ஹேட்டஸ் வீடியோ கூட பத்தி நான் பேசியிருப்பேன் முடிஞ்ச போய் பாருங்க திருப்பி அந்த வீடியோவை இது மாதிரி விஷயத்தெல்லாம் ஏன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேக் நியூஸாக அது மாதிரி கிரியேட் பண்ணி ஏன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அட்டேஷன் அதாவது ரொம்ப நாளாக வந்து நம்மளை வந்து இது மாதிரி சூடாக வச்சிக்கணும் நம்ம அட்டென்ஷன் வந்து வாங்கிட்டே இருக்கணும் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபேக்காக வைரல் பண்ணிடணும் ஸோ அதுக்காக அந்த மாதிரி விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நான் முன்னாடியே ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு வைரலாக போய் கடைசியாக வந்து ஒரு பிரச்சனை வரக்கூடாது அதுக்காக ஜஸ்ட் நான் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் திருப்பி வந்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க இது ஜஸ்ட் ஒரு நான் இன்ஃபர்மேஷனை உங்களோட சைடில் வந்து கொண்டாந்து தரேன் ஸோ உன்னே கேட்பீங்க ப்ரோ அந்த கோல்டன் கோல்டென்ட் செகண்ட் டேவை பற்றி சொல்கிறேன் நீங்களேன்னு நினைச்சிங்கன்னா அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த இன்ஃபர்மேஷனான விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது டப்புன்னு வைரல் பண்ணி விட்டாங்க ஏன்னா போச்சு நம்மளுக்கு வந்து நிறையா பேர் ஸோ நம்ம பசங்களில் இருக்க பாசத்தில் நீ டப்புன்னு இதை வைரல் பண்ணி விட்ருவீங்க ஸோ அதுக்காக தான் அது ஒரு முன்னாடியே சொல்கிற விஷயமா ஆயிடுச்சு ஸோ மறக்காமல் யாரும் இதை நம்பாதீங்க ஒரு ஃபேக்காக இருக்குது அப்படியே ஒரிஜினலாக வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பீடிஎஸ் நம்ம பசங்க வந்து ஹைட்டில் அதாவது பீக்கில் ட்விட்டரில் கொண்டு போகிறதும் நீங்கள் தான் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதும் நீங்கள் தான் ஸோ உங்களை தாண்டி எந்த இதுவும் வர முடியாது இருந்தாலும் இந்த செல்ஜா பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு இருக்குது ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரில அந்த பொண்ணு ஏன்னால் அந்த பொண்ணுக்கே பட்டமை கேப் கேப்ப கில்லர்னு ஃபேமஸாக ஸோ என்ன பண்ணுறது இதுக்காக தாண்டி வருவாயில்லான்னு தெரியல இருந்தாலும் ஒரு சேஃப்டி தான் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு நோட்டீஸ் வந்து வெளில வந்திருக்கு இது ஃபேக்காக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஏன்னா ஆல்ரெடி ப ஓல்டன் டேஸில் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு ஜிமீனுக்கு வந்து ஒரு கொலை கொலைமன்றில் வந்து ட்விட்டர் வழியாக வந்திருக்கு நான் வீட்டில் கூடயும் போட்டிருப்பேன் திருப்பி கூடயும் வரலாம் ஏன்னா செல்ஜான இருக்கா இல்லை ஸோ திருப்பி அது ஆக்டிவேட் ஆகக்கூடாது நீங்கள் சேஃப்டியாக பசங்களை பார்த்துக்கோங்க இருந்தாலும் இது ஒரு இப்போதைக்கு இப்போதைக்கு இது ஃபேக் நியூஸ் தான் அந்த நோட்டீஸ் வந்தால் யாரும் நம்பாதீங்க அதை ஷேரும் பண்ணாதீங்க அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வச்சுக்கோங்க அவளை பற்றி நீங்கள் என்ன சொல்லு நினைக்கிறீங்க மறக்காம நம்ம பக்கம் என்ன சொல்ல சொல்லுவேன் நம்மளுக்கு ஒன்றும் பற்றலை நான் அதை பார்க்குறேன் அதுக்கப்புறம் இன்னும் நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் வந்து நம்ம பசங்க என்னதான் பெரியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்கும் அதுக்குள்ளே யாரும் போகக்கூடாது நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க ப்ரோ பிரைவேட் ஸ்பேஸ்க்குள்ளே நிறையா ஆர்மிஸ் போய் பார்க்குறாங்க அதாவது அவங்க வீட்டில் வந்து போய் இன்டர்பிரிட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன் அவங்க ஹாப்பினஸ் இருக்குது அந்த ஹாப்பினஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க அதாவது புது வீடு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தூரமாக என்ன பசங்களை பார்த்து ரசிச்சிக்கலாம் இல்லைன்னா கான்செண்ட் வரும்போது இல்லை மீட்டப் வரும்போது பார்த்து பேசலாம் மற்றபடி ஃப்ரீயாக இருக்க இல்லை சும்மா இருக்க டைமில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை ஸோ அதுக்காக அந்த சொன்னேன் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் அண்ட் ப்ரைவசிலாம் இருக்கும் அதை வந்து நம்ம போய் பார்க்குற தப்பு ஸோ ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷனை அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம் ஸோ அதுக்காக நான் சொன்னேன் ஏன் தப்பாக நினச்சிக்காதீங்க தப்பாக இருந்தாலும் சாரி இது மாதிரி அதுக்கப்புறம் நான் சொல்ல விஷயம் அவ்வளோதான் இது மாதிரி ரூமஸ் நம்பாதீங்க நோட்டீஸ் வச்சு வந்தால் ஃபால்ஸு நம்ம சேனலில் பாருங்கள் அஃபிஷியலாக பீட்டிஸில் என்ன நடக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்போ உண்மையாக இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது வரைக்கும் இது ஒரு ஃபேக் நியூஸ் தான் ஸோ நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோ அதாவது கோல்டன் டிஸ்கோட செகண்ட் டேவை பற்றி நான் வரேன் அன்டில் பாய் அம் மாஜ் அண்ட் லவ் யூ கேஸ் அண்ட் சராங்கி